ஓம் சாந்தி. 7/3/2024 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, பாபாவின் கடமை முட்கள் நிறைந்த காட்டை அழித்து மலர்கள் நிறைந்த தோட்டமாக மாற்றுவதாகும். இதன் மூலம்தான் நம்பர் 1 குடும்ப கட்டுப்பாடு ஏற்படுகின்றது. இன்றைய முரளியினுடைய கேள்வி: குடும்ப கட்டுப்பாட்டினுடைய முதல் தரமான சாஸ்திரம் எது மற்றும் எப்படி? குடும்ப கட்டுப்பாட்டினுடைய முதல் தரமான சாஸ்திரம் எது மற்றும் எப்படி? பதில்: கீதைதான் குடும்ப கட்டுப்பாட்டின் முதல் தரமான சாஸ்திரமாகும். ஏனெனில் கீதையின் மூலம்தான் பாபா அநேக அதர்மங்களின் விநாசம் செய்து அநேக தர்மங்களை விநாசம் செய்து ஒரே தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். கீதையில்தான் பகவானின் மகா வாக்கியம் உள்ளது. காமம் மிகப்பெரிய எதிரியாகும். எப்போது காமம் என்ற மிகப்பெரிய எதிரியின் மீது வெற்றி அடைகின்றீர்களோ அப்போது குடும்ப கட்டுப்பாடு தானாகவே ஏற்படும். இப்படிப்பட்ட காரியம் ஒரு பாபாவினுடைய காரியமாகும். எந்த ஒரு மனிதருடைய மதும் அல்ல இந்த வேலை. எந்த ஒரு தேகதாரி மனிதனுடையதல்ல. ஓம் சாந்தி. குடும்ப கட்டுப்பாடு மந்திரிக்கு சொல்லி புரிய வையுங்கள். குடும்ப கட்டுப்பாட்டின் கடமையும் கூட கீதையில் கூறப்பட்டுள்ளது. இது ஒரு பாபாவினுடைய கடமையாகும். கீதையை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். கீதை குடும்ப கட்டுப்பாட்டின் சாஸ்திரமாகும். கீதையின் மூலம்தான் பாபா புதிய உலகத்தின் ஸ்தாபனை செய்கிறார். இது நாடகத்தில் பதிவாகியுள்ளது. பாபாதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். அதாவது தூய்மையான தேசத்தை ஸ்தாபனை செய்கிறார். பாபா அவசர சட்டம் பிறப்பிக்கின்றார், நீங்கள் இந்த விகாரத்தின் மீது வெற்றி அடையுங்கள் என்று. இதை நீங்கள் சொல்லி புரிய வைக்க வேண்டும். காமம் மகாசத்ரு என்று தந்தை சொல்கின்றார். பாவம் அவர்களுக்கு தெரியவே செய்யாது. குடும்ப கட்டுப்பாடு எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. இதுவோ டிராமாவின் அனுசாரம் கல்ப கல்பமாக பாபா செய்வதாகும். மீண்டும் இது நடந்தே ஆக வேண்டும். பாபா சொல்கிறார், டிராமாவின் படி என்னென்ன நடைபெறுகின்றதோ அனைத்தும் சரியானதுதான். யாருக்காவது சொல்லி புரிய வைப்பதும் சுலபமானதாகும். அனைவருடைய கவனத்தையும் பாபாவின் பக்கம் ஈர்க்க வேண்டும். இது பாபாவின் காரியமே ஆகும். இப்போது பாபா மேலே அமர்ந்து கொண்டே இந்த காரியத்தை செய்ய மாட்டார், சொல்லவும் செய்கிறார். எப்போதெல்லாம் தர்மத்தின் அழிவு ஏற்படுகின்றதோ, அசுர ராஜ்யம் இருக்கிறதோ, அப்போதெல்லாம் வந்து இவை அனைத்தையும் அழித்து தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். மனிதர்களோ அஞ்ஞான தூக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கின்றனர். பாபா சொல்கிறார், நான் உங்களை சொர்க்கத்தில் எஜமானனாக ஆக்குகின்றேன். இந்த லக்ஷ்மி நாராயணர் சர்வகுண சம்பன்னமாக இருந்தார்கள். இப்போது யாரை நீங்கள் புதிய ரத்தம் என்று சொல்கிறீர்களோ அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? காந்திஜி இதை கற்றுத்தந்தாரா? ராம் ராஜ்யத்தை உருவாக்குவதற்கும் யுக்தி வேண்டுமில்லையா? இதுவோ பாபாவினுடைய காரியமாகும். ராம் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வது பரமாத்மா இறை தந்தையினுடைய காரியமாகும். பாபா எப்போதும் தூய்மையாக இருப்பவர். நீங்கள்
பிறகு 21 பிறவிகள் பாவனமாக இருந்த அதன் பிறகு 63 பிறவிகள் பத்தீத்தமாகி விடுகிறீர்கள். இத்தகைய விஷயங்களை சொல்லி புரிய வைப்பதில் அவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பாபா குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கிறார், குழந்தைகளே பாவனமாக ஆகுங்கள். நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது தனது ஸ்திதியை, தனது மனநிலையை சதா ஒரு நிலையுள்ளதாக உறுதியானதாக ஆக்குவதற்கு எந்த ஒருவரின் பெயர் வடிவத்தையும் பார்க்காமல் இருக்க வேண்டும். சகோதர சகோதரனை பாருங்கள், பார்வையை தூய்மையானதாக மாற்றுங்கள். சொல்லி புரிய வைப்பதற்கு ஆன்மீகத்தை தாரணை செய்யுங்கள். இரண்டாவது, பாபாவின் அன்பை பெறுவதற்கு பாபாவிற்கு சமமான காரியம் செய்ய வேண்டும். அசுர உறக்கத்தில் உறங்கக்கூடியவர்களை எழுப்பிவிட வேண்டும். வெள்ளையாக ஆகி மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். தூய்மையாகி பிறரையும் தூய்மையாக ஆக்க வேண்டும். இன்றைய முரளியனுடைய வரதானம், தனது சரளமான சுபாவம் மற்றும் நல்ல மனநிலை மூலமாக கள்ளம் கவடமற்ற தந்தையின் அன்பை அனுபவம் செய்து ஈர்ப்புத்தன்மையின் உருவமாக ஆகுக. தனது சரளமான சுபாவம் மற்றும் நல்ல மனநிலை மூலமாக கள்ளம் கவடமற்ற தந்தையின் அன்பை அனுபவம் செய்து ஈர்ப்புத்தன்மையின் உருவமாக ஆகுக. விளக்கம்: கள்ளம் கவடமற்ற குழந்தைகளே போலநாத் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்கள் ஆவார்கள். கள்ளம் கபடமற்ற தன்மையெனில் சதா சரளமான சுபாவம், சுபமான மனநிலை மற்றும் தெளிவான நிலையில் சம்பன்னமாக இருந்து கொண்டு மனம் மற்றும் கர்மத்தில் சத்தியமான மற்றும் சுத்தமான நிலையில் இருப்பவர்கள். அவ்வாறான குழந்தைகள் ஆன்மீக ஈர்ப்புத்தன்மையில் நிறைந்தவராக இருந்து தந்தையை கூட தன் வசம் ஈர்க்கின்றனர். எவ்வளோ நல்ல வரதானம்! போலநாத் தந்தை அப்படிப்பட்ட சரளமான சுபாவம் மற்றும் கள்ளம் கபடமற்ற குழந்தைகளின் குணங்களின் மாலையை ஜெபிக்கின்றார். பகவானுக்கு கள்ளம் கபடமற்ற தன்மை பிரியமானதாகும். குழந்தைகளாகிய நீங்கள் தனது கள்ளம் கபடமற்ற தன்மையினால் பகவானின் மோகத்தில் வந்து அவரை தன்னுடையவராக மாற்றிவிட்டீர்கள். இன்றைய முரளியனுடைய ஸ்லோகன்: தனது முகம் மற்றும் நடத்தை மூலமாக குணங்கள் மற்றும் சக்திகளை பிறருக்கு பரிசாக கொடுப்பதுதான் நல்ல உணர்வு மற்றும் நல்ல விருப்பமாகும். தனது முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக குணங்கள் மற்றும் சக்திகளை பிறருக்கு பரிசாக கொடுப்பதுதான் நல்லுணர்வு மற்றும் நல் விருப்பமாகும். நல்லது இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.